அப்ப இது இது என்னது இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தானே ஏன் மாணவர்களை குழப்புறீங்க மாணவர்கள் தயாரா இருக்கிறாங்க அக்கமடேட் ஆகிட்டு இருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அரசியலுக்காக திமுக வந்து இந்த மாதிரி செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களை ஊக்கப்படுத்துங்க சர்வதேச அளவில் மாணவர்கள் போட்டி போடுவதற்கு ஊக்கப்படுத்துங்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் தரங்க அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துங்க எஸ்சிஎஸ்டி பள்ளிகளை தரம் உயர்த்துங்க அதையெல்லாம் பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்க நம்மளுடைய நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கர்நாடக அரசாங்கமும் இருக்குது ஹைதராபாத் அதாவது தெலுங்கானா அரசாங்கம் அங்கே போய் பள்ளிகளை பார்க்க சொல்லுங்கள் அரசாங்க பள்ளிகளை பார்க்க சொல்லுங்கள் எவ்வளோ பிரமாதமாக அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அங்கே வந்து கோச்சிங் கொடுக்குறார்கள் அங்கேருந்து நிறைய பேர் எய்ம்ஸுக்கு மருத்துவமனைக்கு போட்டிக்கு போகிறாங்க அப்போ நம்ம அரசு பள்ளிகளோட நிலைமை என்ன நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது பல ஹாஸ்டல்லையும் பல பள்ளிகள்லையும் அதனுடைய தரமானது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது நான் பார்த்துருக்கேன் அதையெல்லாம் சரி செய்தான் நான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்த உடனே லிட்டருக்கு 4 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னார் அவர் நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்கு உள்ளே கொண்டு வரணுன்றது அது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறார்கள் அதையும் கொண்டு வரணும் அதே போல் கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார் அது கூட இன்னும் பேர் கேட்குறாங்க அதையும் சீக்கிரம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரியும் நேற்றைக்கு முன்னாடி 2ஆம் அலையில் பேசினாங்க முன்னாடி 50% தடுப்பூசி இலவசமாக கொடுக்கப்பட்டது 25% மாநிலங்களே வாங்கணும்னு சொன்னாங்க ஆனால் பல மாநிலங்கள் அதில் பல சொதப்பல்கள் குளறுபடிகள் பண்ணதுனால வேண்டாய் அவங்க இதை நாங்களே மொத்தத்தையும் கொடுக்கன்றது மிகப்பெரிய ஒரு வரமாக அனைத்து மாநில முதலமைச்சர்களும் அதை வரவேற்கிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் அதில் வரும் நவம்பர் மாதம் வரலும் ரேஷனில் இலவசமாக ரேஷன் பொருள் வாங்கப்படும் கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் அதில் பலன் பெற இருக்கிறார்கள் ஆத்ம நிர்பர் பாரத்தில் கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி ரூபாய்க்கு நமக்கு கொரோனா நேரத்தில் மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் எதிர்கட்சின்னா சும்மா எதிர்க்கிறதுக்கு அது பேசுகிறதுக்காக பேசக்கூடாது என்ன நடந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கணுன்றது தான் அதான் முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆத்ம நிர்பர் பாரத்தில் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம கடன்கள் கொடுத்துருக்கிறது அவருக்கு தெரியலையோன்ட்டு எனக்கு தோணுது கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு மட்டுமே 3000 கோடி ரூபாய் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது சுயசார்பு பாரதத்தின் கீழே கொரோனா வந்த பிறகு ஒதுக்கப்பட்டது அதாவது மத்திய அரசாங்கம் மோடி சர்க்கார் 7 ஆண்டு முடிந்து 8ஆம் ஆண்டு எடுத்து வைத்ததில் கடந்த 30ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் பல பகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 12,000 கிராமங்கள்லேயும் உணவு தேவைப்படுறவங்களுக்கு உணவு ரேஷன் தேவைப்படுறவங்களுக்கு ரேஷன் முகக்கவசங்கள் சானிடைசர்ஸு இது இல்லாமல் தடுப்பூசி முகாம்கள் ஆக்சிஜன் தேவைப்படுவர்களுக்கு ஆக்சிஜன் தேவையான அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது மருத்துவ வசதி வேண்டியவர்களுக்கு மருத்துவ வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது டெலிமெடிசன் சர்வீஸ் அதே போல் முன்களப் பணியாளர்களுக்கு இன்றைக்கு விவசாயினி சார்பில் கிட்டத்தட்ட 100,000 முகக்கவசங்கள் தமிழக அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய விவசாயணி தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் அதே போல் முன்களப் பணியாளர் பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முகக்கவசங்கள் கொடுத்துருக்கிறோம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் விஹெச்எஸ் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 125 பேர் கலந்து கொண்ட ரத்த தான முகாம் சென்னையில் மட்டும் நடத்தினா தமிழ்நாடு முழுவதுமே எங்களுடைய இளைஞரணி மகளிரணி பட்டியலணி அனைவரும் இந்த ரத்த தான முகாம்களையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுபோல் இந்த கொரோனா நேரத்தில் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் 30 நாள் ஆயிடுச்சு 30 நாளைக்கு ஆன பிறகு எனக்கு பல தாய்மார்கள் ஃபோன் பண்ணுறாங்க பல பேர்கிட்டருந்து ஒரு கோரிக்கை வருது ஐயா தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் மாத மாதம் எங்களுக்கெல்லாம் 1000 ரூபா இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது இன்னும் எங்களுக்கு யாருக்குமே வரலை அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னால் தங்களுடைய வாக்குறுதியை உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரிகள் தாய்மார்களுக்கு மாத மாதம் 1000 ரூபாயை அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் மே மாதத்திற்கான தொகையும் கொடுக்க வேண்டும் இப்போ ஜூன் மாதம் வந்துருச்சு 2 மாத தொகையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உடனடியாக இந்த தொகை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எப்படி ஒரு
இது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நான் கொடுக்கணுன்றேன். இதை செய்யலை. ஆனால் எப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது? 30 நாளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம். முரசொலி நாளிதழ், முரசொலி நாளிதழை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 12,000 நூலகங்கள் கிராமங்களுக்கும் முரசொலி நாளிதழை கட்டாயம் வாங்கணும் அப்படின்ற ஒரு சர்க்குலர், 1,800 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்படி வாங்கும்போது கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் முரசொலி அறக்கட்டளைக்கு அந்த 5 ஆண்டுகளில் போக சேர இருக்கிறது. ஏன் முரசொலி அறக்கட்டளையினுடைய முரசொலி பத்திரிகையை மட்டும் வாங்க சொல்லி சொல்லணும்? நாளிதழ்னா எவ்வளோ நாளிதழ் இருக்குது. நமது அம்மா இருக்கிறது, நமது எம்ஜிஆர் இருக்கிறது. ஏன் எங்களுடைய ஒரே நாடு இருக்குது. எங்களுடைய ஒரே நாடு 300 ரூபா தான் சப்ஸ்கிரிப்ஷனு. 1,800 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷனில் முரசொலியை அரசாங்க பணத்தில் வாங்கி 11 கோடி ரூபாய் அதிகார துஷ்பிரயோகத்திற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான சர்க்குலர் கொடுத்துருக்கு. தமிழக அரசாங்கம் உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும். அப்படி கொடுக்கறதா இருந்தால் அத்தனை கட்சிகளினுடைய பத்திரிகைகளும் வாங்குங்க. நமது அம்மா வாங்குங்க, நமது எம்ஜிஆர் வாங்குங்க, எங்களுடைய ஒரே நாடு வாங்குங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை வாங்குங்க, மற்ற எல்லா கட்சிகளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பத்திரிகைகள் வாங்குங்க. அப்படி எல்லா கட்சிகளுடைய பத்திரிகை வாங்க, திமுகவினுடைய கட்சிகள் பத்திரிகை மட்டும் வாங்கணும். கம்யூனிஸ்ட்காரர்கள் நடத்துகிற கம்யூனிஸ்ட் பத்திரிகை இருக்கிறது, அதை வாங்குங்க. இது முதல் மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் உடனடியாக 30 நாட்களுக்குள்ளே தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் திமுகவினுடைய அரசாங்கம் என்பதை தமிழக மக்கள் உணர தொடங்கியிருக்கிறார்கள். வந்துடுறேன் ஐயா, நல்லாவே தெரியும். அதுதான் மக்களை, திமுகனாலே என்ன, மக்களை ஏமாத்துறது தான். திமுகவினாலே மக்களை ஏமாத்துறது, மக்களை ஏமாற்றுவது தான். அதான் நீட் தேர்வு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்பது அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் ஒரு பண்ண முடியாத விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, அதை மக்களிடத்துலையும் கொண்டு போனாங்க. இப்போது அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு இன்றைக்கு முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய திரு ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவானது போட்டிருக்கிறார்கள். எதற்காக அந்த குழு? ஏற்கனவே ஆணையம் போட்டு பல ஏங்கலில் விசாரித்து நீட் தேர்வுடைய சாதக பாதங்கள்லாம் விசாரித்து அதுக்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லா மாநிலங்கள்லேயும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் அதுக்கு அடாப்ட் ஆகணும். நம்ம குழந்தைகள்லாம் அடாப்ட் ஆன நேரத்தில் அரசாங்கமும் போன இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கிராமப்புற மாணவர்களும் பயன்பெறும் விதத்தில் 7.5% இதை ஒடுக்கணும் கொண்டு வந்தது. அதையெல்லாம் தகர்த்தெறிகிற, அதாவது மாணவர்களை வந்து மன ரீதியாக பயமுறுத்துகிற வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நான் தான் நீட்டு தான் பேச வந்தேன், நீங்கள் எடுத்துட்டீங்க. நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஏழை எளிய குழந்தைகள் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் விதத்தில் 7.5% இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்டு கடந்த ஆண்டு ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல் குழந்தைங்க கூட போட்டி போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் பலனடைந்து, அந்த டேட்டா நான் வேணாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பலனடைந்து அந்த குழந்தைகள் வந்து இன்றைக்கு சாதாரண கிராமத்து குழந்தைகள் எம்பிபிஎஸ்க்கு போயிருக்கிறார்கள். அப்போ திமுக என்ன நினைக்குது? இந்த குழந்தைகள் பயன்பெற வேண்டாமா? கிராமப்புற மாணவர்கள் முன்னேற வேண்டாமா? அரசு பள்ளிகளில் அதிகமாக படிக்கிறது பட்டியலின மாணவர்களும் ஓபிசி மாணவர்களும் அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, அப்போ அவர்கள் எல்லாமே இந்த மருத்துவ படிப்புக்கு வர வேண்டாமா என்பது திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பற்றியெல்லாம் பேசுகிறது பெரும் பேச்சோடையும் முரசொலியோட எழுதுறதோடு தான் இருக்கிறது. அவர்கள் அதை கடைபிடிக்கிறதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கேளுங்க ஐயா, நீட் தேர்வுக்கு மூல காரணம் யார்? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். நீட் தேர்வு கொண்டு வந்த பிறகு அதை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஆச்சு. அந்த கேஸுக்கு வாதாடினவர் நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய நளினி சிதம்பரம் அவர்கள் அம்மா அவர்கள் அதை வாதாடினாங்க. அவங்க வாதாடும்போது நீட்டு கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் வாதாடினார்கள். அதன் பேசில் தான் நீட்டு வந்து வந்ததிருக்கிறது. தமிழக அரசாங்கம் போன அரசாங்கம் ஒருபடி முன்னாடி போய் இந்த தமிழ்நாடு மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் பலன் பெறணும் அப்படின்றதுக்காக தான் 7.5% இடஒதுக்கீடானது கொடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. மாணவர்களும் தயாராக, கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போதே இருக்கிற அரசாங்கமும் மாணவர்களை குழப்பும் செயல்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மத்தியில நஞ்சை விதைக்க வேண்டாம், மாணவர்களை தயார்படுத்துங்கள், அவர்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகளை கொடுங்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு பயிற்சியை கொடுங்கள், கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் வருவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, மத்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களுக்குமே முறையாக ஒரு கொள்கை வகுத்து முறையப்படி தேவைக்கேற்ப தடுப்பூசிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. தடுப்பூசியை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்தி ராகுல் காந்தியும் நம்மளுடைய இன்றைய முதலமைச்சரும் தான் ஒரு பயத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி தடுப்பூசி போடுறதுக்காக மக்கள் பயந்து தடுமாறிய காலம். உடனடியாக இரண்டாம் அலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல இரண்டாம் அலை பீக்கில் வந்தது. இது புது மருந்து, எல்லாரும் கண்டுபிடிச்சி தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். போன மாதம் மட்டுமே நமக்கு 22 லட்சம் தடுப்பூசி கொடுத்தது, கிட்டத்தட்ட 1 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு, கொடுத்தாச்சு, போட்டிருக்கோம். இந்த மாதம் 42 லட்சம் இன்னும் 2 நாளில் நமக்கு வந்துடும். இப்போ இருக்கிறது போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த இன்றைக்கு 6 லட்சம் வந்திருக்கு, எல்லா ஊர்லேயும் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். முறையாக கொடுங்க. கோயம்புத்தூரில் தடுப்பூசியை திமுக காரங்க பிடுங்கி டோக்கனை வந்து பிடுங்கிக்கிட்டு போய் போடுறாங்க. இதெல்லாம் தானே முறைகேடு. அதை வந்து அரசு அதிகாரிகள் மருத்துவ பணி ஊழியர்கள் முறையாக போடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கிறேன். இல்லை இல்லை, மையம் கரெக்டு இப்போது ஊட்டியில் இருக்குது. இங்கே வந்து இந்த வசதி, அதாவது கொரோனா தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கான வசதி இங்கே இருக்கான்றதை பார்க்க வேண்டும் இல்லையா? அந்த வசதி இருக்கா? அதெல்லாம் மகத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு உரிய